ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்னென்னா, எதுக்காக வந்து இந்த விஎஃப்டிலலாம் வந்து இந்த மாதிரி கூலிங் ஃபேன்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஏன் வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ணல அப்படின்ற பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ நண்பா. ஸோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். சரி, வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட்டு. ஸோ எந்த ஒரு செமிகண்டக்டராக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு குட்டியான ஒரு ஐசியாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஜிபிடியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஹீட் சிங்க் அப்படின்ற ஒரு ஏரியா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க நண்பா. ஒரு ஒரு காம்போனன்ட்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஒரு இப்போ ஒரு எக்யூப்மெண்ட் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஹீட் சிங்க் அப்படின்றது, இது வந்து அலுமினியம் தாள ஃபுல்லாகவே வந்து அலுமினியம். இந்த மாதிரி அலுமினியத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வென்டிலேஷன் ஏர் வந்து போயிட்டு வர மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, அது என்னென்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், செமிகண்டக்டர்ஸ் அதாவது எல்லா செமிகண்டக்டரும் பேசிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் தான். டிரான்சிஸ்டர் அப்படின்றது ஒரு சுவிட்ச், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஒரு நார்மலாக ஒரு சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கரண்ட் வந்து வெளியே வந்து போகணும், ஸோ எந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அது ஆன் ஆகும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜீரோ ஆகும், ஆஃப் ஆகுமா, இன்ஃபினிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மாறி இருக்கனால உங்களுக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த செமிகண்டக்டர் பாடி வந்து செம்ம ஹீட்டாக வந்து ஆகும், செம்ம சூடாக ஆரம்பிச்சு நண்பா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு FF300 அப்படின்ற இந்த IGBT யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த IGBT வந்து ஃபேனே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 1 amps நீங்கள் லோட் எடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல, போதும். ஃபைவ் மினிட்ஸில் வந்து இது வந்து தன்னை இது எரிச்சிக்கிற அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ அதனால எந்த ஒரு செமிகண்டக்டராக இருந்தாலும் சரி, இதுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஐசியாக இருந்தாலுமே சரி, மேலே வந்து குட்டியாக ஒரு அலுமினியம் தகடு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து ஒரு போல்ட் நட்டு மாட்டி சரிங்களா, உங்களோட ஐசியில் இதில் வந்து ஈஸியாக வந்து லாக் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்ன பேசிக்காக அந்த மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அலுமினியம்ஸ். அலுமினியம் வந்து என்ன பண்ணால் ஈஸியாக வந்து டெம்பரேச்சர் வந்து அதை வந்து இழுத்து வச்சுக்கிறோம். அதுவும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் காப்பரை விட கம்மி தான், காப்பர் வந்து அதிகம் ஆக்சுவலி டெம்பரேச்சர் அந்த சக் பண்ணுற ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் காப்பருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0.4% per degree இருக்கும், பட் ஆனால் அலுமினியத்து 0.3% தான். ஸோ ஏன் வந்து காப்பர் யூஸ் பண்ணலாம்னா, காப்பரோட காசு வந்து அதிகம், அலுமினியத்தோட வந்து காசு வந்து குறைவு. ஸோ இது காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அலுமினியம் வந்து எல்லா ஹீட் சிங்க் இடத்துலையும் வந்து இந்த மாதிரி வந்து டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க வேண்டிய இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க நண்பா. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு முக்கியமான ரீசன் இது ஆக்சுவலி, சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஹீட் சிங்க்னு உங்களுக்கு போட்டீங்க, ஆனால் ஹீட் சிங்க்னால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைஸ்ல இருந்து சரிங்களா, அதுலேருந்து டெம்பரேச்சரை வந்து அதோட பாடிக்கு வந்து ஈஸியாக வந்து செக் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த ஒன்ஸ் இது வந்து ஃபுல் ஆயிடுச்சு, இந்த ஹீட் சிங்கே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சுன்னா, ஸோ அந்த டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேன் வச்சுட்டு வெளிக்காத்த வந்து உள்ள தள்ளுறதோ இல்லை இதை வந்து செக் பண்ணுறதோ, ஸோ அந்த மாதிரி இதை பற்றி இது வந்து டெம்பரேச்சர் கூல் பண்ணிக்கிறாங்க நண்பா. ஸோ அதனால எப்பயுமே ஒரு விஎஃப்டி எடுத்துட்டீங்கன்னா கூலிங் ஃபேன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏதாவது ஒரு கூலிங் ஃபேன் எப்பயுமே ஒரு விஎஃப்டி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலிங் ஃபேனை தான் இன்டர்லாக் எடுத்திருப்பாங்க, ஒரு பிரைமரி இன்டர்லாக்னு சொல்லலாம், இல்லை வந்து டெத் இன்டர்லாக்னு சொல்லலாம், ஸோ எதனால சொல்லலாம். ஸோ கூலிங் ஃபேன் ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் வந்து விஎஃப்டி ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் லாஜிக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிபி விஎஃப்டி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்வெர்டர் செக்ஷன் அதாவது ஏசிஎஸ் 770 கேவி இந்த மாதிரி பெரிய பெரிய டிரைவ்லாம் பார்த்தீங்கன்னா, டபுள் கன்வெர்டர், ட்ரிபிள் கன்வெர்டர், 4 கன்வெர்டர்லாம் வரும். அந்த கன்வெர்டர்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபேன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுவே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி லாஜிக் பண்ணியிருப்பாங்க, என்னது மற்ற கன்வெர்டர் செக்ஷனே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. அதேமாதிரி இன்வெர்டர் செக்ஷன் போயிட்டீங்கன்னா, இன்வெர்டருடைய ஃபேன் 3 ஃபேஸ் ஃபேன் அது ஆக்சுவலி 3 ஃபேஸ் ஃபேன் ஸ்டார்ட் ஆன மட்டும்தான் வந்து இன்வெர்டரே வந்து ரன் ஆகிற மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு எக்யூப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கூலிங் ஃபேன், எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் எந்ததாக இருந்தாலும் சரி, கூலிங் ஃபேன் அப்படின்றது ரொம்ப கம்பல்சரி நண்பா. ஸோ கூலிங் ஃபேன் அண்ட் ஹீட் சிங்க். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எதுக்காக வந்து கூலிங் ஃபேன் வந்து யூஸ் பண்ணுறாங்க, கூலிங்காக தான். எதுக்காகனா அலுமினியம் அந்த சிங்கில் இருந்து எடுத்து வெளியே இருந்து கீட்டை வெளியே தள்ளுறது தான் இந்த கூலிங் ஃபேன் வந்து யூஸ் பண்ணுறாங்க நண்பா. ஓகேண்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தெரியாமல் இருந்தாலும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகேண்பா, பை பை, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.